விரைவுச் செய்திகள். தமிழ்நாட்டில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய மருத்துவக் கல்லூரிகள் மூலம் 1650 இடங்கள் கிடைக்கும் என்றும் இந்த மருத்துவக் கல்லூரிகளின் கட்டுமான பணிகள் நடைபெறுவதாகவும் கூறினார். இந்த கட்டிடங்களுக்கான கட்டுமான வரைபடம் மற்றும் அவற்றின் வசதிகள் குறித்து மத்திய அரசிடம் அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடர்பாகவும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்த ஆண்டு அதில் 150 மாணவர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். மியாவாக்கி குறுங்காடுகள் அமைக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவது தடுக்கப்படுவதுடன் அவற்றினால் மக்களுக்கு தூய்மையான காற்று கிடைக்கிறது என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் பெரியார் நகரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 7000 மரக்கன்றுகளை நட்டு மியாவாக்கி முறையில் குறுங்காடுகள் அமைக்கும் பணியை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்தகைய குறுங்காடுகளில் வளர்க்கப்படும் மரங்கள் புயல் வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுவதில்லை என்பதால் குறுங்காடுகளை அரசுக்கு சொந்தமான இடங்களில் வளர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உட்பட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியில் தைலாபுரம் பகுதியில் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளுக்கு மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நிரந்தர ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 39 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10.67 ஏக்கர் பரப்பரவில் கட்டப்பட்ட 480 குறைந்த வருவாய் பிரிவினருக்கான புதிய குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்த அடுக்குமாடி வீடுகளுக்கு ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், கடைகள், நூலகம், குழந்தை வளர்ச்சி மையம், விளையாட்டு மைதானம், மழைநீர் சேகரிப்பு, தார் சாலை மற்றும் தெருவிளக்கு ஆகிய வசதிகளும் அமைத்து தரப்பட்டுள்ளன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளிலிருந்து நேற்று முன்தினம் முதல் வினாடிக்கு 6400 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இது பின்னர் வினாடிக்கு 14000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. நேற்று கவினி அணையிலிருந்து வினாடிக்கு 18000 கன அடி தண்ணீரும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 2476 கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டது. நேற்று முன்தினம் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. மத்திய நீர் அணை அதிகாரிகள் தண்ணீர் வரத்து அளவை கண்காணித்து வருகின்றனர். இதனை அடுத்து ஒகேனக்கலில் காவிரியாற்று பெருக்கெடுப்பை காண கொரோனா சூழல் காரணமாக எவரும் வரவில்லை. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் அதிகம் கூடும் வணிக வளாகங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் அதிகப்படியான ஊரடங்கு அமலாக்க குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அரசின் கொரோனா தொற்று பாதுகாப்பு வழிமுறைகள், அங்காடிகளுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் சரியான முறையில் பின்பற்றப்படுகின்றனவா என்பதை காவல்துறையுடன் இணைந்து கண்காணிக்க சென்னை மாநகராட்சி பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மண்டல அமலாக்க குழுக்கள் தீவிர கண்காணிப்பு காரணமாக விதிமுறைகளை பின்பற்றாத வணிக வளாகங்கள், அங்காடிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் முகக்கவசம் அணியாத பொதுமக்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவதற்கு முன் அவர்களிடமிருந்து வரதட்சணை வாங்க மாட்டோம் என்ற உறுதிமொழி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சேர்க்கையின் போது மட்டுமின்றி பட்டங்கள் வழங்கப்படுவதற்கு முன்னதாகவும் இத்தகைய உறுதிமொழி பத்திரங்கள் பெறப்பட வேண்டும். பல்கலைக்கழக பணிகளில் நியமிக்கப்படுபவர்கள் பணியில் சேரும் முன் இத்தகைய உறுதிமொழி பத்திரங்களை அளிக்க வேண்டும் என பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஆலோசனை தெரிவித்ததாக ஆளுநர் கூறினார். முன்னதாக சென்ற புதன்கிழமை ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வரதட்சணைக்கு எதிராக ஒருநாள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசம் ஆகியவற்றுக்கான பொது நீதிமன்றம் என்கிற மிக நீளமான பெயரை சுருக்கி மாற்றும் வகையில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தை சட்டப்பூர்வமாக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சென்ற வெள்ளிக்கிழமை இதற்கான ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறுசீரமைப்பு எளிமையாக்குதல் சட்டம் 2021 கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் பெயரை சுருக்கி பயன்படுத்துவதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டது. இந்த பெயர் மாற்றத்திற்கு லடாக் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநரும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அந்த அறிவிக்கை தெரிவிக்கிறது.
சபரிமலை ஐயப்பன் கோவில் மாதாந்திர வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக இன்று முதல் 21ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு திறக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தினசரி 5000 பக்தர்களுக்கு ஆன்லைன் முன்பதிவு மூலமாக தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சான்றிதழ் அல்லது 48 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட கொரோனா இல்லை என்ற சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கினால் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று தொடர்பான முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடுமையாக பின்பற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்கும் கூட்டு பயிற்சி இந்திய பெருங்கடல் பகுதியில் நடைபெறவுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கத்திய நாடுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பிரிட்டன் இடையேயான கூட்டு பயிற்சி வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பிரிட்டனின் HMS குயின் எலிசபெத் போர் கப்பல் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளது.